நீங்க தங்களான்றது ஒரே ஒரு சொல்லாடல் இல்ல, ஒரு சமூகத்தினுடைய பேர், ஒரு இனத்தினுடைய பேர். யாருடைய வரலாறு வந்து பா.ரஞ்சித் அவர்கள் சொல்ல வர்றாரு? தங்களாருக்கு வந்து இன்னொரு பேர், இன்னொரு பேர் இன்றைக்கும் தங்களார் குடும்பங்கள். அதுல ஒரு சீன் நான் காட்சி பார்த்தேன், அந்த கட்டையும் ஒரு தனிமையா ஒரு பாறை மேல சிவன் சூளம் வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். ஆமா, ஒரு மலை மேல நிப்பாரு நிப்பாரு. அதே மாதிரி புகைப்படம், சிவன் புகைப்படமும் இருக்கும். ஒரு மலையில தனியா ஒரு சூளத்தை வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கும் ஒரு சில கோயில்கள்ல தங்களார் குடும்பத்தை கூப்பிடுங்க, கோயில் வடம் பிடிச்சி எடுங்க, வடம் பிடி தொட்டு கொடுப்பது. தூங்கல்ன்ற பேர்ல ஒருத்தம் இருக்கிறான், தூங்கல் தூங்கல். தங்களான் என்ற ஒரு தமிழ் குடியனுடைய ஒரு படத்தை அவர் எடுக்கிறாரு. வரவும் வரலாம் அதை குறைச்சி ஒரு சாதிய படமா சொல்றானே, அதை அதை அது அப்படி பார்க்காதீங்க பானு சொல்ற வர. ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாடும் நடப்பும் நிகழ்ச்சியில் நம்மோடு தமிழர் சேனை அமைப்பின் நிறுவனரும் தலைவருமான எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். தாங்களான் ஒரு மூவி வந்திருக்கு, ரத்தம் சொட்ட சொட்ட பயங்கரமான சீன்லாம் அந்த படத்தில் இருக்கு. யாருடைய வரலாறை வந்து பா.ரஞ்சித் அவர்கள் சொல்ல வர்றாங்க? இது சாதாரண பறையிற வரலாறு, இதில் என்ன சந்தேகம் இருக்கு? பறையிற வரலாறு. தாங்களாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தங்களான் என்றால் தலைவன் என்று பொருள். தமிழ் தமிழில் தமிழ் குடிகளில் 18 விதமான பறையர்கள் இருந்தான்னு சொல்லப்படுது. அரிப்பறையர், கட்டிப்பறையர், தங்களான் பறையர், செம்மான் பறையர், வள்ளுவப்பறையர், இது மாதிரியான ஒரு சோழப்பறையர், சோழியப்பறையர், இப்படியெல்லாம் இருக்காங்க. சோழப்பறையர், சோழியப்பறையர், ஆத்மப்பறையர், ஆத்மப்பறையர், அரிப்பறையர், ஆரியப்பறையர்னு கூட இருக்கு. அப்படி இப்படிப்பட்ட பெயர்களில் தங்களான் பறையர் என்பதும் ஒன்று. அந்த தங்களான் பறையரைத்தான் அவர் தங்களான்னு எடுக்கிறார். இந்த படத்தில் ஒரு வார்த்தை கூட வருது, ரைஸ் த சன் ஆஃப் கோல்டுன்னு வருது. அந்த டைமில் வந்து விக்ரம் கீழே வந்து ஃபுல்லாக தங்கமாகவே இருக்குது. அப்போ அவங்க வந்து ஏதாவது சுரங்கம் தங்கம் அந்த மாதிரி ஏதாவது பேஸ் பண்ணி அந்த அவங்க இருக்காங்க. மூன்று விதமான பறையர்கள் வந்து கனிமங்களை பற்றியான ஆய்வு செய்தவர்கள் அந்த காலத்தில். சிடி மெக்லன்னு ஒரு வேலைக்காரன், அவன் சொல்லியிருப்பான், தங்களான், தங்களான் என்றால் தலைவன், உயர்ந்தவன். இன்றைக்கும் தங்களார் குடும்பங்கள் புதுக்கோட்டை, இந்த பக்கம் செய்யூர், இந்த பகுதியிலலாம் தங்களார். தங்களாருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, இன்னொரு பேர் என்ன, நாட்டார். அவன் மெக்கன்சி எழுதின நூலில் வந்து தங்களான் என்பவர்கள் நாட்டார், சின்ன நாட்டார், பெரிய நாட்டார் அப்படின்னு தங்களான் என்பவர்களை சொல்வார்கள். அந்த சிடி மெக்லன் என்ன சொல்றார், அவன் தான் அந்த ஊர்ல வந்து காவல் காக்கின்ற ஒரு காவலனாக, தலைவனாக இந்த பறையர்களில் தங்களான் என்பவர்கள் இருப்பார்கள், ஊரை காப்பாற்றுபவன். ஆமாம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீன் நான் காட்சி பார்த்தேன், தம்பி ரஞ்சித் படத்தில் ஒரு சூளம்தான் இல்லை, அந்த கட்டையும் ஒரு தனிமையாக ஒரு பாறை மேலே ஒரு சிவன் நின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் திரும்ப இப்போ நான் சொல்லிட்டேன்ல, திரும்ப ஒரு தடவை பாருங்க. சிவன் சூளம் வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். ஆமாம், ஒரு மலை மேலே நிற்பார் நிற்பார். அதை நீங்கள் அதே மாதிரி புகைப்படம், சிவன் புகைப்படமும் இருக்கும். ஒரு மலையில் தனியாக ஒரு சூளத்தை வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போது தங்களான் என்பவர்கள் தலைவன், அவங்க தான் ஒரு காலத்தில் வந்து ஊர் பஞ்சாயத்து கூட்டுறாங்கல்ல, அந்த ஊர் பஞ்சாயத்தில் கோயில் நிகழ்வு திருவிழா ஒரு தேதி குறித்து கொடுப்பதும் அவங்க தான். அவங்க தங்களான் என்ற அது நிறைய நம்ம பறையர்களில் தான், ஏகப்பட்ட பறையர்களாம். அது நரசிம்மலு நாயுடு சொல்கிறாரு, அப்பா 400 வகை பறை இருக்கிறாங்கடா சாமி, இப்படி எழுதியிருக்காரு பல்ஜிவார் போகிறதுல. அப்போ பறையர்கள் பிரிவில் எடுத்து பார்த்தீங்கன்னா 400 வகை பறையர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றது நான் சொல்லலை, தமிழர் அல்லாதவரே தன்னுடைய நூலில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அப்போது இந்த தங்களான் அப்படின்னு நீங்கள் இன்னும் ஆழமாக ஊர் பஞ்சாயத்து, ஊர் காவல் காப்பது. இப்போ தங்களார்கிட்ட வந்து இப்போ ஒரு திருமணம் நடக்கணும் அப்படி அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா வெத்தலாபாக்கு வச்சு அந்த கொடுக்குற பழக்கம் தங்களார் கையிலே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவர் தலைவர்ன்றதுனால நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்கன்னு ஊருக்குள்ளே அவங்க தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படி அப்படியும் இருந்துச்சு. தங்களார் வந்து ஏன்பா இவங்க பொண்ணு பெரிய விளையாடிச்சு, இது மாதிரி திருவிழா நடக்க போகுது, இது மாதிரி திருமணம் நடக்க போகுது, இந்த செய்தியை பரிமாறுறதும்
இங்கே தங்களான்ற பேரில் இருக்கு. ஆமாம், சில பகுதிகளில் வந்து ஒரு இன மக்களுக்கு தான் வந்து இவங்க இவங்கள சொந்தம் யார், இவங்க பங்காளி யார், அந்த மாதிரி தெரியும். அந்த மாதிரி தங்களான் அவங்க. ஆமாம், அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா யார் எந்த கொத்து முறை, தமிழருக்குள்ளே எந்த கொத்து முறை, இதெல்லாம் அவங்களுக்கு தங்களாருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த திருவிழா இன்றைக்கும் ஒரு சில கோயில்களில் தங்களார் குடும்பத்தை கூப்பிடுங்க, கோயில் வடம் பிடிச்சி எடுங்க, வடம் பிடி தொட்டு கொடுப்பது. எந்த ஊர், எந்த பகுதிகளில்? புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்திலலாம் இருக்காங்க சாமியை தொட்டு கொடுக்குறவங்க. அந்த வடம் பிடிக்கிறாங்கள பறையர்கள் தொட்டு, இப்படி தங்களான் தான் கூப்பிடுவாங்க அவங்கள, தங்களார் குடும்பம்னு வாங்க. தங்களார் குடும்பம் இதுவும் இல்லாத மறையோர் என்ற சொல் தங்களாருக்கு இருக்கு, ஒரு பட்டமும் இருக்கு. மறையோர்னா மறை ஓதுபவர்கள். இந்த ரஞ்சித்து தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருப்பாரு, பலி கொடுப்பது எல்லாம் கூட இருக்கும் அப்படின்னு. ஆதியில் மூல மறையர்கள் இரண்டாக உடஞ்சிச்சு. ஒன்று, இந்த தங்களார் பலி கொடுக்குற தங்களார்கள் வந்து பறை என்கின்ற சக்தி, பராசக்தின்னு சொல்கிறோமே, அம்பாளை தன்னுடைய ஆளாக வச்சுக்கிட்டு போவாங்க. நீங்கள் நிறைய கோயிலில் வந்து கோழியை அறுக்கிறது, பலி கொடுக்குறதுல, இந்த படத்தில், இந்த படத்தில் கூட ஒரு காட்சி வச்சுருக்காங்க. விக்ரம் இப்படி நிற்கிறாரு, அவர் மேலே வந்து ரத்தம் வந்து பீச்சி, அந்த அது வந்து ரெண்டு பிரிவாக உடஞ்சிச்சு. ஒன்று, சிவனை வந்து நாங்கள் வந்து பலியெல்லாம் கொடுக்க மாட்டோம், வேள்விக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டோம், மறையோர் நல்ல தரையோர் இந்த சொல், பறையர்களுடைய சொல். இது நிறைய பேர் திருட்டு, நாங்கள் தான் மறையோர், மறை ஓதுபவர்கள் நாங்கள் தான்னு நிறைய பேர் சொல்லி தெரியல. மறையோர் என்பது பறையர்களை சொல்கின்ற சொல். அதை ஞான வேட்டியானில் வள்ளுவர் வந்து அழகாக பதிவு சொல்லுவார், மறை ஓதியவர்கள் பறையர்கள் நாங்கள் தான், நாங்கள் தான் மறை, வேதங்களை உருவாக்கிற நாங்கள் தான் அப்படின்லாம் சொல்லுவார் வள்ளுவர். சொல்வார், மறையோர் நாங்கள் தான் மறையோர், வேதமும் எங்களுடன் பிறந்தது. வேதம் மட்டும் இல்லை, எல்லா எல்லாமே எங்ககிட்ட இருந்து வந்தது தான். அப்போ இந்த தலைவனாக இருக்கிற மறையோர், இதே எச்சம் இன்றைக்கு இன்றைக்கும் நேபாளில் இருக்கு. இதே எச்சம், இதே தங்களான்ற பேர், தங்களான் அங்கே தங்கள், நேபாளில் வந்து தங்கள். இப்போ ரெண்டாக உடஞ்சிச்சு, ஒன்று வந்து வேள்வியில் உயிர்கொலை பண்ணாத ஒரு குரூப்பும், வேள்விகள் வழியிட்டு ஒரு குரூப்பும் இருக்குன்னு இப்போ சொன்னேன் இல்லையா. இப்போ இங்கே தமிழகத்தில் இருக்கு, இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். அந்த தங்கள் மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? பறையர்கள் தானே. ஆமாம், இது நீங்கள் பிரித்து அது ஒரு கூட்டமும் வாங்கிடக்கூடாது, அது இல்லை. அங்கே நேபாளில் ரெண்டாக இருக்குது. ஒன்று, அவன் அசைவம் சாப்பிடுவான், தங்கள் தூங்கல்ன்ற பேர்ல ஒருத்தன் இருக்கிறான், தூங்கல் தூங்கல். அவன் வந்து தன்னை பிராமணன் சொல்லிப்பான், ஆனா அவன் வந்து நாங்க அகத்தியர் வழி வந்தவர்கள்னு சொல்றான். நான் வந்து புத்தன் எப்படி ஆரிய பிராமணன் புத்தன் சொல்றான், ஆரிய ஆரியன்னு தன்னை சொல்லிக்கிறான் புத்தன். தெரியுமா, பௌத்தம் பேசுறவங்களுக்கு ஆரிய எதிர்ப்புன்னு பேசுற பௌத்தர்களுக்கெல்லாம் இது புரியணும்னு நினைக்கிறேன், புரியணும்ன்றதுக்காக சொல்றேன். அந்த அவர்கள் ஆரியம் என்று சொல்லிக் கொண்டவர்கள் எல்லாம் யார் என்று பேசுவால், அந்த மௌரிய பேரரசு இருக்குல்ல, மௌரிய பேரரசில் இருந்த தெலுங்கர்கள், வடுகர்கள், அதாவது வடுகர்கள் என்கின்ற தெலுங்கர்கள் தான் தன்னை ஆரியன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அங்கே நேபாளில், நேபாளில் வந்து புத்தனோட நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்குது, நிறைய சிவாலயங்கள் இருக்குது. இன்றைக்கும் வந்து மகாபாரத கதையோடலாம் குடும்பங்கள் இன்றைக்கும் இருக்குது, நல்லா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அப்படியே குடும்பம் அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே அவர்கள் அசைஞ்சு சாப்பிட மாட்டான், தன்னை பிராமணன் சொல்லிக்கும், ஆரிய பிராமணன். அவன் வீட்டில் வந்து பிராமணன் சொல்லுவான். இதே மாதிரி தான் இங்கேயும் அசைவத்தை, அசைவன்றது இல்லை, இறை கோட்பாடில் சைவம் அசைவன்றதெல்லாம் சும்மா பேச்சு, உணவெல்லாம் வந்து அதெல்லாம் அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த தங்களார் அப்படின்றதுல அங்கே தங்கள் இருக்க, தூங்கள் தங்கள்னு இருக்கு அங்கே இருக்கு. சேர நாட்டில் நீங்கள் கேரளாவிலையும் இந்த சொல்லாடல் அதிகமாக பயன்படுத்தப்படும், தங்கள் தூங்கல் ரெண்டுமே இருக்கா, தங்கள் தங்களான், தங்களான்றது சேர நாட்டிலையும் கேரளாவிலையும் இருக்கு. அது அது வந்து அதிகமாக வந்து அவனுடைய வாக்குகளை இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட, இஸ்லாம் மதம் மாறினாங்களே, மார்க்கம் மாறினாங்களே, அவர்கள் கூட அந்த ஒரு சாம்பன், ஷாம்பன், இங்கே சாம்பன்னு சொல்கிறோம், சாம்பாத்தியர்கள்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி சைடில், சாம்பாக்கள் எல்லாம் பறவைகள் தானே தெரியும், பறவைகள் அவங்களும் இருக்க மாட்டாங்க, இந்த வயலோரத்தில் இருப்பாங்க அவங்க, சாம்பாக்கள் சாம்பவர்கள், நாங்கள் வந்து சாம்பவர்கள், சாம்பவ பறையர்கள். அவன் ஷாம், ஷாம் சாம்ப, சாம்பான் சாம்பாத்தி அப்படிம்பாங்க, அப்படி சொல்லுவாங்கல்ல. சாம்பவர்கள் என்பவர்கள் பறையர்கள் தான். எப்படி தங்களான் பறையர் என்பவர்கள் பறையர்களோ, கட்டிப்பறையர்கள் தான் இரும்பை கண்டுபிடிச்சவங்க, நல்லா தெரிஞ்சுங்க. இன்றைக்கு உலை இருக்குல்ல, இரும்பை உருக்குகின்ற அந்த இரும்புனுடைய கனிமம் கண்டுபிடிச்சவனும் பறையன்தான், தங்கத்தை கண்டுபிடிச்சவனும் பறையன்தான். இதெல்லாம் நான் நல்லா தெளிவுபடுத்திக்கணும்,
தங்கத்தை கண்டுபிடிச்சவனும் இன்னைக்கு கீழ்ஜாதி, இரும்பு கண்டுபிடிச்சவனும் கீழ்ஜாதி. வான்நியல் வான் கோள்களை சொன்னால இந்த கோள் இங்கிருந்தா இங்க சனி மூலை இந்த கோள்கள் வள்ளுவ பெரியார் பிரைப்பியம் ஏதனை சொன்னால வள்ளுவ கனியார்களும் இன்றைக்கு கீழ்ஜாதி. எவ்வளவு பெரிய ஒரு மட்டமான சிந்தனையா இருக்குல்ல. அப்படிப்பட்ட அவர்களை தங்க நாணம் தங்கம் பூமிக்கடியில் தங்க கொடி இருக்கு கேஜிஎஃப், அதை கண்டுபிடிச்சவன் பாரு. ஆயுதம் இல்லை, எதுவும் கருவிகள் இல்லை. அவன் வந்து அவ்வளோ பெரிய கோட்பாடை வைத்திருந்தவன் இன்றைக்கு கீழ்ஜாதியாக நடத்தப்படுது. அதே மாதிரி பொன்னின் அரிப்பறையர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். பொன்னி நதி, நீங்கள் அந்த படத்தில் பார்த்தோன்னா ஒரு மண்மேடு அப்படியே தங்க கலர் ஜொலிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த அந்த கனிமங்கள் விக்ரம் அங்கே நின்றுட்டு இருப்பார், நிற்கிறார்ல கத்தி வைக்கிறார்ல. இது வந்து அந்த காலத்தில் அரியலூர் பொன்னி நதினு பேர். பொன்னி பொன் பொன் தங்கம் இல்லை அப்போலாம், பொன் இல்லையா, பொன் பொண்ணு தான் அது. அப்போ அந்த தண்ணியில் தங்கம் இருக்கிறதுனால அந்த தண்ணி மஞ்சளாக தெரியும், பொன்னிறமாக ஜொலிக்கும். சூரியனுடைய ஒளிப்பட்ட உடனே அந்த தண்ணியில் நீங்கள் இப்பயும் நீங்கள் ஒரு தங்கத்தை வச்சுக்கிட்டு சூரியன் ஒளிபடும் போது பார்த்தீங்கன்னா அது மஞ்சள் நிறமாக அது ஜொலிக்கத்தான் செய்யும். அது அரிப்பறையர்கள் அதை அடிச்சுட்டு வருதில்லை, தங்கம் அடிச்சுட்டு வருதில்லை, அதை அலசுவாங்க அரிச்சு எடுக்க. இன்றைக்கி அரியலூரே அந்த பறையர்கள் பேரில் இருக்கிறது தான். அரியலூர்னா பொன்னி நதியில் வந்த தங்கத்தை அரித்து பிரித்து எடுத்தவர்கள் அரிப்பறையர்கள். நீர்னுடைய நீர்நிலைகள் கனிமம் கனிமம் கலந்து வருகின்ற நீர் தமிழர்கிட்ட குறிப்பாக பறையர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கு நீங்கள் வந்து திருநெல்வேலியில் அந்த தாமிரபரணி தாமிரபரணி அந்த தண்ணி எடுத்து பாருங்க, கனமாக இருக்கும், கனமாக இருக்கும். இப்போ சாக்கடை சேர்ந்துருச்சு சேர்ந்து அது அப்புறம் தான் அதுவெல்லாம் புண்ணிய நிதிகள்லாம் நீ சாக்கடை ஆக்கிட வேண்டிய தானே. புண்ணியர்களால் புனிதவர்களால் அறம் சார்ந்து வாழ்ந்த பறையர்களை எப்படி இழிவுபடுத்தி தாழ்ந்தவராக மாற்றிருக்கிறதோ இந்த சமூகம் நதியும் மாற்றுவான் தானே. அன்றைக்கு நதியிலிருந்து தங்கம் தெரிஞ்சிச்சு, கண்ணில் தெரிஞ்சிச்சு, அன்றைக்கு பறையர்கள் உயர்ந்த வாழ்க்கையிலேயே எந்த சமூகமும் எந்த உலக நாடுகளிலே எடுத்து பார்த்தீங்கன்னா பறையர்களை மாதிரி உயர்ந்தவனா வாழ்ந்தவனும் இல்லை, பறையனை மாதிரி தாழ்ந்து விழுந்து படுத்து கிடக்கிறவனும் இல்லை. இப்போது பா.ரஞ்சித் வந்து அந்த கதையை எழுதுறாரு, எந்த காலகட்டத்துக்கான கதை அது? இல்லை நீங்கள் வந்து அது காலம்லாம் கிடையாது. ஆண்டு காலங்கள்ல தான் அது அந்த கதை தொடங்கப்பட்டிருக்கும். அப்ப அது இதுக்காக. ஆனா உண்மையிலேயே எனக்கு ஒரு வருத்தம், தங்கத்தை கண்டுபிடித்தவன் இரும்பை கண்டுபிடித்தவன் வீட்டுல எல்லாம் இப்ப நீங்க ஒரு ஒரு குண்டு மணி தங்கம் இருக்கிறது இல்ல, வச்சுக்கிறது இல்லை, வைக்க முடியல. அப்போது இதையெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்ன அறிஞர் பெருமக்களை, அறநெறியை போதித்தவர்களை, மறையோர்களை மறையோர்களை மறை ஓதியவர்களை, இன்றைக்கு கோயிலில் பூசாரியாக வாழ்ந்தவர்களை, இன்றைக்கு எந்த நிலையில் இவர்கள் வைத்திருக்கிறார்கள், என்ற நிலையில் இந்த சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாழ்ந்த நிலையில் தாழ்த்தப்பட்டவன் தலித் என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்து இவனை தாழ்த்தி வச்சுருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், இன்றைக்கி பார்ப்பு பறையர் பார்ப்பனர்கள் அந்தனர் அந்தனர்லாம் பறையர்களை சொல்கிறது தான். அந்தனர் அந்தம் அந்தம் என்றால் வயதில் மூத்தவர்கள், அந்தனர்கள் என்றால் வயதில் மூத்தவர்கள், எல்லா அந்தனர்களா அப்படின்னா இந்த அறக்கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அதன்படி வாடுவர்களை அந்தனர்னு சொல்லுவாங்க அந்தனர். அப்போ பார்ப்பார் என்ற சொல் பார்ப்பனர், வள்ளுவ பார்ப்பனர், வள்ளுவ பார்ப்பனர். இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக இந்த பிரிவெல்லாம் சொல்கிறான்ல, இதெல்லாம் வந்து போனவன் வந்தவெல்லாம் கண்டுபிடிக்கல. இப்போ இவனுங்க பேசுகிற வர்ண கோட்பாடெல்லாம் அவனுங்கள்லாம் கண்டுபிடிக்கல, அது இயற்கையாகவே இங்கேயே அது இருக்குது. அது கிரேக்கத்திலிருந்து வந்த அலெக்சாண்டர் காலத்தில் வந்த சிந்து நதி அந்த அந்த காலகட்டங்களில் அந்த பிளேட்டோ தான் அவன் சொல்கிறான், முத முதல்ல வர்ணத்தை சொல்கிறான். பிளேட்டோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் தங்கத்தோ தங்கத்தை கலந்து தங்கத்தை கலந்து எங்களை செய்திருக்கிறான் இறைவன், அதனால் நாங்கள் சிவப்பாக இருக்கிறோம் சொல்லியிருக்கோம். இருமை கலந்து செய்தவர்கள் கருப்பாக இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கான் பிளேட்டோ. இந்த கருத்தை யார் உள்வாங்கியது அப்படின்னா, புத்தம்னு சொல்லப்படுகின்ற அன்றைய பௌத்தம் தான் இந்த வர்ண கோட்பாடை அப்படியே ஏற்றுக்கொண்டது. வர்ணத்தை எதிர்க்கிறேன் பௌத்தம்னு பேசுகிறாங்களே, இந்த பௌத்தம் தான் இவர்கள் தான் அந்த அந்த வர்ண கோட்பாடை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதில் தான் ரெண்டாவது உடையது மகாயான ஹீனயானம் உடையது. மகாயானத்தை தோற்றுவித்தவர்கள்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
அவங்களெலாம் வடுகர்களாக இருப்பாங்க, அவங்களெலாம் தன்னை பிராமணனாக இருப்பாங்க. முத முதல்ல இந்த சடங்கு முறையை எதிர்த்த புத்தனை கூட அது சித்தார்த்த சாக்கிய பறையனை, நீங்கள் அது சாக்கிய பறையன்னு இருக்குது, இன்றைக்கும் சாக்கியன் கூத்துன்னு இருக்குது.